குளக்கரை, மரத்தடி, தெருமுனை அப்படின்னு எங்கும் காணக்கூடிய விநாயகர் இந்த தலத்தில் வீற்றிருக்கும் மாறுபட்ட மற்றும் விசித்திரமான அம்சமே பலரை இந்த திருத்தலத்தை நோக்கி இருக்கிறது. பாண்டிச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் ஆன்மீக தலங்களில் ரொம்பவே முக்கியமானது அருள்மிகு மணக்குல விநாயகர் திருக்கோவில். பாண்டிச்சேரியோட வரலாறு என்னைக்கு துவங்குச்சோ அன்றைய காலம் தொட்டே இந்த திருத்தலத்தோட வரலாறும் தொடங்குதுங்க. மணக்குல விநாயகர் கோவிலில் இருக்கிற யானைங்க இது. இதோட பேர் வந்து லக்ஷ்மி. இந்த யானை வந்து ரொம்பவே மக்கள்கிட்ட அன்பாக பழகுதுங்க. புதுவையில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஏதோ தங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இது வந்து இந்த கோவிலோட வாசல்லையே நின்றுட்டு பக்தர்கள் வரும்போது வெல்கம் பண்ணுது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குது. குழந்தைங்க எல்லாமே வந்து லக்ஷ்மியை நின்று பார்க்குறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. ஆனால் நான் இந்த வீடியோ எடுத்தப்ப இந்த லக்ஷ்மிங்கிற யானை இருந்ததுங்க, இப்போது இல்லை அது உயிரோட. இந்த யானை வந்து இந்த கோவிலுக்கு வந்த ஆண்டு வந்து 1997 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோவில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து கடைகள் வரிசையாக இருக்கும். இங்கே வந்து பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே கிடைக்குங்க. நம்ம வாங்கிட்டு போய் கூட பூஜைகள் பண்ணிக்கலாம். அருகம்புல், துளசி மாலை, தாமரப்பு மாலை இது எல்லாமே இந்த கடைகளில் கிடைக்குங்க. தேங்காய் உடைக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. வேணும்னா வேண்டிகிட்டு கூட நம்ம தேங்காய் உடைச்சிக்கலாம். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். மணக்குல விநாயகர் அப்படிங்கிற பேர் எதனால் வந்துச்சு அப்படின்னா, கடலுக்கு மிக அருகில் மணற்பரப்புகளுக்கு மத்தியில் இருந்ததுனால மணற்குல விநாயகர் அப்படிங்கிற பெயர் மருவி மணக்குல விநாயகர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க. பாண்டிச்சேரி மற்றும் அதோட சுற்று வட்டார பகுதிகளில் வந்து 30க்கும் மேற்பட்ட சித்தர்களில் தொல்லைக்காத அப்படிங்கிற சித்தர் வந்து மணக்குல விநாயகரால் ஈர்க்கப்பட்டு விநாயகர் சன்னதிக்கு தினமும் வருவாராம். தினமும் வந்து அவரை சந்திச்சுட்டு திரும்ப போயிடுவாராம். இப்போ அவர் உயிரோடு இல்லைங்க. இன்றைக்கும் வந்து யாரோட கண்ணிலையும் சித்தர் தென்படாமல் விநாயகரை வந்து தரிசித்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. சரி, எங்கே வந்திருக்கோம்? தென்னிந்தியா மட்டுமின்றி வேறு எங்குமே காண கிடைக்காத பல சிறப்புகளை இந்த தலம் கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னா மிகையல்ல. இத்தலத்தின் பள்ளியறையில பார்த்தோம் அப்படின்னாக்க விநாயகர் அவரோட தாயார் சக்தி தேவியாருடன் இருக்கிறாருங்க. தினமும் நெய்வேத்தியம் முடிஞ்சோடனே விநாயகர் பள்ளி அறைக்கு செல்கிறாரு. இதன் அடையாளமாக பாதம் மட்டுமே இருக்கும் உற்சவ விக்கிரகம் கொண்டு செல்லப்படுதுங்க. மணக்குல விநாயகர் கோவிலோட சுற்றுச்சுவர்களில் பலவிதமான ஓவியங்கள் இருக்கும். விநாயகரோட ஓவியம், 27 நட்சத்திர அதிபதிகளின் ஓவியமும் கூட காணப்படுது. மேலும் முருகனின் அறுபடை வீடுகள், பல கண்கவர் ஓவியங்கள் இருக்கிறதுனால இது ஒரு கொலு மண்டபமாகவே திகழுதுங்க. இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னாக்க, கோவிலில் பிரம்மாண்டமான தங்க ரதம் மற்றும் வெள்ளி ரதம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுங்க. மேலும் அதன் கோபுரம் முழுவதும் தங்கத்தாலேயே செய்யப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரியில் 10 ஆண்டுகள் வரை தங்கியிருந்த முண்டாசு கவிஞர் பாரதி இந்த விநாயகரை போற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. மணக்குல விநாயகர் கோவில் வந்து பாண்டிச்சேரியோட ஒயிட் டவுன் பகுதியில் தாங்க இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே அரவிந்தோ ஆசிரமம், ராக் பீச், இது எல்லாமே இருக்குது. ஒரு மெயினான பிளேஸில் இந்த கோவில் இருக்குது. ஏர்போர்ட்டில் இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கூட ஒரு பக்கமாகவே தான் இருக்குது. ஒயிட் டவுன் பகுதிக்கு செல்ல வந்து நிறைய பேருந்து வசதி இருக்குது. அதுபோல் நிறைய வாடகை கார் வசதிகள்லாம் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான காரியம் கிடையாதுங்க. நம்ம ஈஸியாகவே போயிடலாம். மணக்குளத்து விநாயகர் தலத்தின் மூலவர் இருக்கும் இடம் நீர்நிலைகள் அமைந்துள்ள ஒரு கிணறுங்க. பீடத்தோட இடப்பக்கம் மூலவருக்கு அருகிலேயே ஒரு சிறிய குழி இருக்கும்.
இது ரொம்ப ஆழமான குழியாம். இதன் ஆழத்தை வந்து யாராலையுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா. இதில் வந்து வற்றாத நீர் எப்போவுமே இருக்கும்னு வேற சொல்கிறாங்க. நாட்டில் விநாயகருக்கு தங்கத்தால் ஆன கோபுரம் உள்ளது அப்படின்னா இந்த தலத்தில் மட்டும்தாங்க. மேலும் விநாயகருக்கு இந்த தலத்தில் மட்டும்தான் திருக்கல்யாணம் நடக்கும். பெரும்பாலும் பிரம்மச்சாரியாக பாவிக்கப்படும் விநாயகர் வந்து இந்த தலத்தில் சித்தி புத்தி அப்படிங்கிற மனைவிகளோட காட்சியளிக்கிறார். திருமண வரம், குழந்தை வரம் உள்ளிட்ட அனைத்து விதமான வழிபாடுகளும் இங்கே நடக்குதுங்க. புதிதாக தொழில் தொடங்குறவங்க, வாகன வழிபாடு என இத்தலத்திற்கு பக்தர்கள் வந்து அதிக அளவில் பயணிக்கிறாங்க. வெளியே இருக்க கடைகளை பார்க்கலாங்க. பிடிச்சு வச்சாலே பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாங்க, மனம் நிறைந்த பக்தியோடு வெள்ளத்திலையோ மஞ்சள்லையோ பிடிச்சு வச்சாலே போதும், அதில் எழுந்தருளிடுவார் பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அப்படி தான் நிறைய பிள்ளையார் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.